ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பாக சுமார் 1600 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக 1597 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் 26531 பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த பணிகளை தொடங்கி வைக்கும் வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதுபோல மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் மகளிர் சுய உதவி குழுக்கள், உற்பத்தியாளர் தொழில் குழுக்கள் மற்றும் ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் சமுதாய திறன் பள்ளிகள் மற்றும் சமுதாய பண்ணை பள்ளிகளுக்கு 699 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6,926 பயனாளிகள் பயன்பெறும் திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வங்கி கடன்கள் வழங்கிடுவதன் அடையாளமாக 10 பேருக்கு ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர்.